மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா இதுல வந்து காற்றுல வந்து எடை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா. அப்போ வந்து நமக்கு தெரியும் லிக்விட் கேஸ் அதுல வந்து ஒரு திடப்பொருள் அப்படின்னா என்ன, ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த பொருள் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால அசியூம் பண்ண முடியும். அதே மாதிரி லிக்விடா இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நம்ம எடுக்கிறோம், இப்போ போய் கடையில் போய் எண்ணெயோ ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா இத்தனை லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேட்டு வாங்குறோம். அப்போ அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எடை அப்படிங்கிறது அளவு இருக்கு சரிங்களா. அப்போ வந்து இந்த காற்று அப்படிங்கிறது வந்து ஒரு வாயு, அப்ப அந்த வாயுக்கு வந்து எடை இருக்கா இல்லையா அப்படிங்கறதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெரிஞ்சுட்டு போறோம் சரிங்களா. அப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு பலூன் எடுத்துட்டு அந்த ரெண்டு பலூன்ல என்ன பண்ணிருக்கோம், காற்று வந்து ஃபில் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து கட்டி வச்சிருக்கோம். அது பார்க்க வந்து எப்படி இருக்கு, ஒரே தராசு மாதிரி இருக்கு சரிங்களா. இப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு பலூன்லயுமே வந்து சேமா வந்து காற்று வந்து நம்ம ஃபில் பண்ணி கட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்போ ஒரு பலூன்ல இருக்கிற காற்று வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஊசி வச்சு குத்தி லாஸ் பண்ண போறோம் சரிங்களா. ஏதாவது பின் வச்சிருக்கீங்களா? வந்து ஒரு பலூன்ல இருக்கிற காற்று வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாஸ் பண்ண போறோம் சரிங்களா. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பலூன்ல இருக்கிறது காற்று வந்து லாஸ் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ வந்து ஒரு பலூன் எப்படி இருக்கு, இந்த பலூன்ல வந்து எடை வந்து இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது எடை இருக்கிறதுனால அந்த பலூன் வந்து கீழே வந்து இந்த பலூன்ல என்னாச்சு, இதுல இருக்கிற எடையெல்லாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ இதுதான் வந்து இதுல இருந்து நம்ம